அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைய காணொலி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிறாங்களா அப்படிங்கிறத அன்றைக்கி வந்து எல்லா சமூகத்திலும் பேசப்பட்டு வருகிறது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து காளியம்மாள் அவர்கள் பற்றி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாரு, நம்ம கட்சியில் ஒரு பிசிறு இருக்குது காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அந்த ஆடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்ப இன்னொரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆடியோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமான் என்ன பேசுகிறார் அப்படின்னா, காளியம்மாள் அவர்கள்ட்ட நீங்கள் வந்து கட்சிக்காக வந்து நீங்கள் வந்து அங்கங்கே கூட்டம் போட்டுறீங்களா, பெண்கள்லாம் சந்தித்து கூட்டம் போடுறீங்களா, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறீங்களா, மொபைல் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதாவது ஒரு கட்சியோட நிர்வாகி கட்சியோட வளர்ச்சிக்காக, அவங்க ஒரு மகளிர் அணியில் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து மகளிர்களை சந்தித்து பேசுகிறாங்க, கட்சி வளர்ச்சி புதிய நிர்வாகிகள் சேர்க்குறாங்க. இதை வந்து எப்படி ஒரு தலைவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கார் அப்படிங்கிறத வந்து பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த நாம் தமிழர் கட்சியோட இருக்கக்கூடிய சில தம்பிகள் வந்து இப்போவும் வந்து சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்சியை இப்போ நாளைக்கு நீங்கள் போய் ஒரு கட்சியை வளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை போய் சந்திக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அப்பவும் இப்படி தான் சீமான் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து பேசணும் இல்லையா. சரி, இப்படி ஒரு எதுக்கு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படிங்கிறது யாரும் யோசிக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது சிலர் சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா, சட்டம் ஒழுங்கு வாட்ஸ்அப் தளம் இருக்குமா, சட்டம் ஒழுங்கு வாட்ஸ்அப் தளம் அப்படின்ட்டு சிலர் இருக்காங்க. அதில் வந்து அண்ணன் பேசிட்டு யாருக்காவது இதை வந்து கண்டனம் தெரிவிக்கணும் இல்லை அப்படிங்கிறத கண்டிக்கணும்னாலும் கண்டிச்சுட்டு, டேய் இதை சட்டம் ஒழுங்கு வாட்ஸ்அப் தளத்தில் போட்டுடா அப்படின்னு சொல்லிடுவாரான். அதை வந்து அவங்க சட்டம் ஒழுங்கு வாட்ஸ்அப் தளத்தில், ஸோ என்னென்னா, அதாவது என்னென்னா, இது காளியம்மாள் அவர்கள்ட்ட பேசின ஆடியோ, இது எப்படி வந்து ஒன்று வந்து சீமான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இல்லை காளியம்மாள் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பொதுவாக வந்து இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, அது ஏதோ பொதுவான தளத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான தெரியுது. ஆனால் இதை பொறுத்து இந்த ஆடியோவில் வந்து இந்த ஆடியோவில் பேசின சீமானே இல்லை அப்படின்னு கூட சிலர் ஒட்டிகிட்ருக்காங்க. இந்த கட்டிங் ஒட்டிங் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு ஒரு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு நாம் தமிழர்னு பொதுவான கட்சி இருக்குது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு வந்து இப்படி ஒரு இது தலைவர் கண்டிக்கார் அப்படின்னா, எதற்காக கண்டிக்கார், அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியணும்ல. தப்பே பண்ணாமல் ஒருத்தவங்க கண்டிக்காங்க அப்படின்னா அப்போ என்ன ரீசன் அப்படிங்கிற ரீசனாக தெரியணும்ல. அப்போ அந்த கட்சியில் இருக்கவங்க கேள்வி கேட்கணும்ல. அதாவது எங்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனை, என்ன உள்கட்சி பிரச்சனை, அவங்க கட்சியில் பேசுகிற எல்லாமே ஆடியோ வீடியோ எல்லாமே வெளியே வருது. தலைவர்களை பற்றிய வீடியோவும் உங்கள் தலைவரை பற்றிய வீடியோவும் வெளியே வருது. அவர் பேசின ஆடியோ எல்லாமே தொடர்ந்து வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணங்கிறதையாவது கண்டுபிடிக்கணும்ல. தலைவர் என்ன பேசினாலும் விட்டு கொடுக்குறதா, பள்ளத்துக்குள்ளே தான் தமிழர்கள் இருந்தாங்கன்னா ஆமாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கட்சி வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது வந்து முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சிங்கன்னா அதையும் தலைவர் கண்டித்தார் அப்படின்னா அதற்கும் வந்து முட்டு கொடுக்குறது. இப்போ அப்போ மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அந்த காணொலி வழியாக கேட்குறதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது காளியம்மாள் வந்து புதுக்கட்சி ஆரம்பிக்காங்களா அப்படின்னா, அதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சுயமரியாதை இல்லாமல் ஒரு கட்சியில் வந்து எவ்வளோ நாள் வந்து பயணிக்க முடியும், எத்தனை பேர் பயணிப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு தமிழனுங்கிற உணர்வு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சுயமரியாதை ஒரு மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல, ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலை வந்து கஷ்டப்பட்டு நம்ம கட்சிக்காக வந்து உழைக்கும்போது வந்து அதற்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கலன்னா எப்படி காளியம்மாள் வந்து அந்த கட்சியில் வந்து தொடர்ந்து நீடிப்பாங்க. ஸோ அதை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலம வந்தாலும் நீங்கள் அதான் செய்வீங்க. ஸோ நன்றி, மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா பாண்டியன். ஜெய்ஹிந்த்.